நமஸ்காரம். சங்கராபுரம் யாருக்காக, எதற்காக? ஒரு விஷயம் தீர்மானமா பார்க்கலாமே. நாமே நம்மை உருவாக்கி கொண்டு இந்த பூமியில் ஜனித்து, நாமே நம்மை அறிந்து கொண்டு இந்த பூமியில் ஜனித்து, நாமே நம்மை உணர்ந்தபடியே இந்த பூமியில் ஜனித்திருந்தால், நம்மை நாமே ஒவ்வொரு க்ஷணமும் உணர்ந்து கொண்டிருக்க முடியும். புரியுதா? அதாவது இந்த பூமியில் நாம் அனைவருமே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிறந்திருக்கோம். பிறந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம உடலை உணர்ந்திருக்கோம், பிறந்து ஒரு ஸ்டேஜில் உயிரோட்டம் இருக்குன்னு புரிய வருது. உயிரோட்டம் இருக்கிற உடம்புக்கு ஒரு அடையாளமாக ஏபிசிடி 1 2 3ன்ற மாதிரி ராமா கிருஷ்ணா கோவிந்தா கணேஷா பரமசிவன் ஏதோ ஒரு பேர், அந்த பேர் அந்த உடம்புக்கு தான், உயிருள்ள அந்த உடம்புக்கு ஒரு அடையாளம் டோக்கன். இது ஒரு நமக்கு தேவையாக இருக்குது, இன்னொரு அடையாளத்தை நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு, அவ்வளோதான். பேரே இல்லை யாருக்கும், நம்மளும் யாருக்கும் எந்த உடம்புக்கும் பேர் வைக்கலை, எந்த உயிருள்ள உடம்புக்கும்னா, அந்த ஒரு அடையாளமும் போச்சு. ஆனால் அடையாளம் அற்ற தன்மையே, அடையாளமே இல்லாத ஒரு தன்மையை அடையிறது தான் ஒரு நோக்கமாக இருக்கு ஆன்மீக பாதையில், இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு பாதையை, அந்த பாதையினுடைய பர்பஸை என்னன்னு தெரிஞ்சிக்க முடியுன்றது எப்படி? நமக்கு தெரிஞ்சிக்கவே முடியாத ஒரு விஷயத்தை எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அவ்வளோதான், நம்முடைய பார்வையில் அது இல்லை, நம்முடைய எண்ணத்தில் இல்லை, நம்முடைய செயலில் இல்லை. ஏன் இல்லை? இல்லாததுனால தான் நம்ம இப்படி இந்த ஒரு ஸ்திதியில், இந்த ஒரு ஸ்டேஜில், இந்த ஒரு அனிமலா, மனித அனிமலா பிறந்திருக்கும். இது இப்படி இருக்கலாம், நான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு புரியலையே, புரிய வரணும், புரியணும் அப்படின்றது ஒரு முயற்சி. அந்த முயற்சி ஒரு ஆன்மீக ஸ்டெப்பாக அமையிறது. அதுக்கு நிச்சயமாக இண்டிவிஜுவலால், அந்த பிறந்திருக்கிற ஒரு இண்டிவிஜுவலால் தன்னை தானே புரிஞ்சிக்க வைக்க முடியாது, புரிய வச்சுக்க முடியாது யாருன்னு. அப்போ நிச்சயமாக ஒரு சப்போர்ட் தேவை இருக்கு, அவுட் சைட் சப்போர்ட். அந்த அவுட் சைட் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய, இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதனத்தை தாண்டி, அதாவது அந்த ஒரு அறிவை தாண்டி, பேரறிவாக இருந்தால் தான் முடியும், இல்லையா? அதுதானே குரு. அந்த குரு ஒவ்வொருத்துடைய, ஒவ்வொரு சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியாளா இன்றைக்கும் நம்ம கூட நம்ம மாதிரியே இருந்துட்டு
நம்முடைய தன்மையிலேயே இருந்து அதை தாண்டிய ஒரு விஷயத்தை கிரகிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு அவ தேவை. நம்ம பர்பஸ் ஒன்று, அவளுடைய பர்பஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். தோ போத் ஆர் இன் ஹியூமன் கேட்டகரி. எது எப்படி இருந்தாலுமே இந்த முயற்சி மாத்திரம் நடந்துகிட்டே இருக்கணும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அது எப்போ சித்திக்க போகிறது, எது எப்போ சித்திக்கும்? மனுஷன்ற ஒரு போர்வியை தாண்டி இந்த மனுஷ உருவாக்கத்தை உருவாக்கின ஒரு ஸ்திதி என்ன, ஏது, எங்கே இருக்கு, எப்படி அப்படின்றத என்ன பிரயத்தனம் பண்ணாலும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சாதனத்தை வச்சு, உடம்பு, உயிர், எண்ணம், மனசை வச்சு அட்டர்லி இம்பாசிபிள். பட் முயற்சி மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். அதை தான் தெய்வத்தின் குரலையும் பிரிவாக என்ன சொல்கிறா, அகம் பிரம்மாஸ்மி பிரம்மேவ சத்தியம் பிரம்மேவ சத்தியம். அந்த அது ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கோ, என் அது அது இருக்குது, அது சத்தியம்னு இருக்குது, அந்த சத்தியம் இருக்குது, சத்தியம் இருக்குதுன்னு நினச்சிட்டே இரு. அதுவாகணும் அதுவாகணுன்ற அந்த எண்ணத்தில் இருந்துகிட்டே இரு. மற்றது உன்னுடைய பாதரிஷன் இல்லை. அது அதுவாகவே இருக்கணும், நான் அதுவாகவே இருக்கணும், எதுவாக இருக்கிறதோ ஒரு வஸ்து அதுவாக நான் இருக்கணுன்றதுக்கு அனுஷ்டானம் தான் வழி, ஆரம்ப வழி. அவ்வளோதான். ஸ்கூல் உள்ள நுழையிறோன்னா, ஸ்கூல் உள்ள நுழைஞ்சாச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாதே. எல்லாம் அந்த ஸ்கூலுக்குன்னு இருக்கிற ஒரு கரிக்குலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே 15 வருஷம் ஆறுது இல்லையா, 10 வருஷம் ஆறுது இல்லையா, 12 வருஷம் ஆறுது இல்லையா. அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போகிறோமா இல்லையா, அதுக்கப்புறமும் இன்னும் எவ்வளோ இருந்துகிட்டே இருக்கலையா. எண்ட்லெஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா, எஜுகேஷன் இஸ் எண்ட்லெஸ். எஜுகேஷனே எண்ட்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது இந்த கிரியேஷன் எப்படி? அப்போ இது பேசுறதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு தகுதி ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம மனுஷன்றதை தாண்டி ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு வரணும்னு முயற்சி பண்ணணும்னா முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த முயற்சி நமது அனுஷ்டானம் அதை அழகாக கொடுத்துருக்கு பிராமணர்களுக்கு. இவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு தான் சங்கராபுரம். அதை நோக்கிய பிரயாணம் நடந்துகிட்டே இருக்கட்டும். நடக்கும் என்று நம்புவோம், எல்லாமே சித்திக்கும் என்று நம்புவோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணய்யா. ராகவதாசன் சந்தோஷம். ராம் ராம்.